வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோ போய் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் 4000 பேர் பணி நியமனம். ஸோ விரைவில் வருகிறது புதிய அறிவிப்பு, இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் எடையாளர் பதவிக்கு 4000 ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை விரைவில் வெளியிடப் போகிறது. ஸோ தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் 33000 ரேஷன் கடைகள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் விற்பனையாளர் எடையாளர் பதவிகளில் 25000 பேர் பணிபுரிகின்றனர். ஸோ ஊழியர்கள் பற்றாக்குறையால் ஒரே நபர் 2-3 கடைகளை கூடுதலாக கவனிக்கிறார். ஸோ அதிக பணிச்சுமையால் ஊழியர்கள் சிரமப்படுகின்றனர். இதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரேஷன் கடைகளில் உள்ள காலியான இடங்களுக்கு ஏற்ப 100 இல்லைனா 200 பேரை நியமிக்க மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் வாயிலாக 2020 மற்றும் 2021 அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ விண்ணப்பதாரர்களிடம் நேர்காணல் நடத்தி ஆட்சேர்வு செய்யப்பட்ட இருந்தது. ஆட்சேர்ப்பு நிலையங்கள் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் ரேஷனின் வேலை வரவு தாங்கி கூறுவதாக 5 லட்சம் ரூபாய் வரை அரசியல்வாதிகள் லஞ்சம் வசூலித்தனர். ஸோ அதிக புகார்கள் எழுந்ததால் நேர்காணல் முடிந்த நிலையில் தேர்வாளர்களின் பட்டியல் வெளியிடப்படவில்லை. ஸோ பின் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து 3331 விற்பனையாளர்கள், 666 இடையாளர்கள் பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரத்து செய்யப்படும். ஸோ மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் வாயிலாக பட்டியல் பெற்று பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா 3ஆம் அலையால் ஊழியர்களின் பணி நியமனம் தாமதமானது. ஸோ இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ரேஷன் ஊழியர்களின் தேர்வை வெளிப்படையான முறையில் நடத்தணும். ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே தற்போது செய்து வருகின்றன. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஸோ சென்ற ஆண்டு 2020 நடைபெற்ற அந்த ரேஷன் கடைக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அதிகப்படியான ஊழல்கள், அதிகப்படியான லஞ்சங்கள் எல்லாமே அந்த எக்ஸாம்ஸில் அந்த தேர்வில் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நடத்தினதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆண்டு வந்து ஒரு புதிய அறிவிப்பு. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய தலைமையில் ஒரு புதிய அறிவிப்பை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான அறிவிப்பு ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளார வந்துடும். ஸோ இந்த புதிய அறிவிப்பால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். திரும்பவும் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்க நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ரேஷன் கடைகள் எல்லாமே அங்கங்கங்கங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடையில் 4000 பேரை நியமனம் செய்ய பண்ணுறதுக்குண்டான ஆணை விரைவில் வெளியிடப்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்பந்தமான அப்டேட்ஸ் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.